வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு லைஃப் ஸ்டைலில் ஹேர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லாத ஆளுங்களே இல்லை. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஹேர் அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. டேண்ட்ரஃப் ஆகட்டும், ஹேர் ஃபால், ஹேர் ஸ்பிளிட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர். முதல்லலாம் பெரியவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்றது போக, இப்போ வந்துட்டு ரொம்ப சின்ன கிட்ஸுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லாம் நிறைய அஃபெக்ட் ஆகிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ், அதில் இருக்க கெமிக்கல்ஸ்னால கூட நிறைய இந்த ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் வருது. அதுக்கான சூப்பரான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் ஹேரை பிளாக் ஹேராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று மருதாணி, இன்னொன்று ஆவரி இலை பொடி. உங்களுக்கு ஃப்ரெஷ் மருதாணி கிடைச்சதுன்னா ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். நம்ம ஊரில் எல்லா இடங்களையும் மருதாணி ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் மருதாணி இலைகளை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. கிடைக்காதவங்க மட்டும் மருதாணி இலை பொடி வாங்கிக்கோங்க. இன்னொன்று ஆவரி இலை பொடி, இதுவும் ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ரெண்டையும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மருதாணி அப்ளை பண்ணுறனால நம்மளோட ஹேர் வந்து அந்த கலர் ரெட்டிஷாக சேஞ்ச் ஆகும். அது பிடிக்காதவங்க மருதாணியோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு ஆவரி இலை பொடியோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே பிளாக் ஹேராக சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல ரெமெடி. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆயில் ஹேரோடு அப்ளை பண்ணுறத விட ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். விச் மீன்ஸ் நம்ம மொதல் நாள் தலை குளிச்சுட்டு மறுநாள் இந்த கலவையை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்லா எல்லா வேர்களையும் வேர்கால்களையும் படுற மாதிரி அழுத்தி தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 hours அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி ரொட்டீனாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 2-3 monthsலேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும். அண்ட் ஒன் மோர் டிப்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹேருக்கு நீங்கள் எந்த ரெமெடி ட்ரை பண்ணுறீங்கனாலும் சரி, அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெளியே மட்டும், அதாவது ஹேருக்கு மட்டுமே மாஸ்க் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் மிக்சர் அப்ளை பண்ணுறது, இதோட ஸ்டாப் பண்ணாமல் இன்டேக் வந்து நல்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஹேர் க்ரோத்துக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னாலே ஹேர் ஃபால் ப்ராப்ளம் மற்ற எல்லா ப்ராப்ளமுமே ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கருவேப்பிலை ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், கரிசலாங்கண்ணி சூப், இந்த மூணுமே 1 month ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெமெடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக என்ன இஷ்யூ இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சித்த வைத்தியத்தில் இருக்க எளிமையான ரெமெடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.